நம்ம சமுதாயத்தில் பொதுவாக இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்குதுங்க. நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போய் கேட்டு பாருங்கள், பொதுவாக நமக்குள்ளரே இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கும். என்னென்னா, எந்த ஒரு மனிதர் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல பேர் அதை வந்து ஒரு பொருளாதார ரீதியாக மட்டும்தான் சொல்லுவாங்க. யார் ஒருத்தர் அதிகமான பணம் வச்சுருக்காங்களோ அவங்க தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல், எந்த ஒரு மனிதர்கிட்ட எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கோ, யாருக்கு ஒரு நல்ல வேலை இருக்கோ, அவங்ககிட்ட கார் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆடம்பரமான பல வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு மனிதரை தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் இது உண்மையா அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தாங்க. அதை விளக்கிறதுக்காக ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஜென் மடத்துக்கு குருவாக இருந்தார். அவர் தான் அங்கே வந்து தலைமை குருவாக இருந்தார். அதே மடத்தில் பல சீடர்கள் இருந்தாங்க. அதில் ஒரு நாள் ஒரு சீடர் வந்து இந்த ஜென் குருக்கிட்ட வந்தார். வந்துட்டு, ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு ஜென் குருவுமே, சொல்லுப்பா என்ன சந்தேகம்னு சொல்ல நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா உண்மையிலேயே மகிழ்ச்சியான மனிதர்கள் யார், அவங்கக்கிட்ட என்ன இருந்தால் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் வந்து கேட்குறாரு. அதுக்கு இந்த ஜென் குரு சொல்கிறாரு, சரிப்பா இப்போது உன்னோட பார்வையில் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கானா என்னென்ன தேவைப்படும் அதை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, ஐயா ஒரு மனிதன் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னா முதல்ல அவனுக்கு மூணு வேளை சாப்பாடு தேவை, அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி தேவை, அப்புறம் அவன் தங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இருப்பிடம், ஒரு நல்லதாக ஒரு வீடு தேவை, அப்புறம் அவனை பாதுகாத்துக்கிறதுக்காக நல்ல செக்யூரிட்டி, அவனை சுற்றி ரொம்ப பாதுகாப்பான இடத்துல அவன் இருக்கணும், அப்புறம் அவன் செய்கிறதுக்கு ஒரு நல்ல வேலை, இது இருந்தால் எல்லா மனிதர்களுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இது வந்து என்னுடைய சொந்த கருத்து, இது உண்மையாக பொய்யா எனக்கு தெரியாதுங்க ஐயா, நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போது இந்த ஜென் குரு இந்த சீடரை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி பண்ணை. அந்த பண்ணையில் நிறைய கோழிகள்லாம் இருக்குது, எல்லாமே ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. இப்போது குரு வந்து அந்த சீடர்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இந்த இடத்துல இங்கே இருக்கிற கோழிகள்லாம் இருக்குது பார்த்தியா, இது எல்லாமே இந்த கோழிகளுக்கு எல்லாமே தினமும் சாப்பாடு கிடைக்கிது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சீடருமே, ஆமாங்க ஐயா தினமுமே இதுக்குன்னு தனியாக வேலையாட்கள் போட்டிருக்காங்க, அவங்க இந்த கோழிகளுக்குன்னே உருவாக்கப்பட்ட பிரத்யேகமான உணவுகளை வந்து மூணு வேளையும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா அப்போது அந்த கோழிகளுக்கு மூணு வேளையும் சாப்பாடு கிடைக்குது, மற்றபடி அந்த கோழிக்கு தேவையான தண்ணி அப்புறம் இருக்கிற இருப்பிடம் அதெல்லாம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்குமே அந்த சீடர் சொல்கிறாரு, ஆமாம் குருவே இந்த கோழிகளுக்கு தேவையான தண்ணியும் கொடுத்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் அது எல்லாமே அந்த ஒரு கூரைக்குள்ளே தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி கணக்கு தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆ சரிப்பா இப்போது இந்த கோழிகளை வந்து ஏதாவது நாயோ இல்லை வேறு ஏதாவது காட்டு விலங்குகளை வந்து சாப்பிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சீடர் சொல்கிறாரு, இல்லை குருவே அப்படிலாம் எந்த காட்டு மிருகங்களும் உள்ளே வர முடியாது, ஏன்னா அந்த கோழி பணியை சுற்றி மதில் சுவர் எழுப்பியிருக்காங்க, அந்த மதில் சுவரை தாண்டி எந்த ஒரு காட்டு மிருகங்களும் உள்ளே வர முடியாது, இந்த கோழிகள் எல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படியா சரிப்பா, இந்த கருத்துக்களை வந்து நீ உன் மனசில் அப்படியே வச்சுக்க, இப்போவா நான் ஒன்று இன்னொரு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வயல் பகுதி. அந்த வயலில் அந்த பகுதியில் ஒரே ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கிற மனிதர்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த கோழிகளை வளர்க்குறாங்க. அந்த கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வயல்வெளியில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றி திரியுதுங்க. இப்போது குரு வந்து அந்த சீடர்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா இங்கேயுமே ஒரு சில கோழிகள்லாம் வளருதுங்க, இப்போ இந்த கோழிகளுக்கு யாராவது சாப்பாடு போடுறாங்களா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சீடர் சொல்கிறாரு, இல்லை குருவே நான் பார்த்த வரைக்கும் இந்த கோழிகளுக்கு யாரும் தனியாக சாப்பாடு போடுறது கிடையாது, இந்த கோழிகளே வந்து அங்கே இருக்கிற அந்த வயல்வெளியில் சுற்றி திரிஞ்சு அங்கே இருக்கிற புழுப்பூச்சிகளை சாப்பிட்டு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குதுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே குரு சொல்கிறாரு, சரிப்பா, இப்போ இந்த கோழிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா? அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு நரி வந்து இந்த கோழிகளை பிடிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது மிருகங்களாம் வந்து இந்த கோழிகளை பிடிக்கலாம், அதனால் இந்த கோழிகளுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு சீடர் சொல்கிறாரு, இல்லை குருவே, இந்த கோழிகளுக்கு அவ்வளோவா பாதுகாப்பு கிடையாது. ஏன்னா இது வந்து ரொம்ப பறந்து விரிந்த இந்த நிலம், பக்கத்துலேயே காட்டுப்பகுதி இருக்குது, அதனால் எந்த சமயம் வேணாலும் ஏதாவது ஒரு நரி வந்து அந்த கோழிகளை பிடிக்கலாம், அதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா, இப்போ வந்து நான் உனக்கு இரண்டு இடங்களை காட்டினேன், இப்போ அந்த ரெண்டு இடங்கள்லையுமே நீ உன்னுடைய கருத்துக்களை சொன்னேன். இப்போ இந்த கருத்துக்கள் எனக்கு ஒரு பதில் சொல், என்னென்னா அந்த பண்ணையில் இருக்கிற கோழிகள் வந்து மகிழ்ச்சியாக இருக்குமா, இல்லை இந்த வயல்வெளியில் ரொம்ப சுதந்திரமாக சுற்றி திரிகிற இந்த கோழிகள் மகிழ்ச்சியாக இருக்குமா, எனக்கு பதில் சொல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த சீடர் சொல்கிறாரு, குருவே, நான் பார்த்த வரைக்கும் அந்த பண்ணை கோழிகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பாக அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடுத்தாலுமே அது வந்து ஒரு கூட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த கூட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் ஒன்றா அடைக்கப்பட்டிருக்கு, அதனால் அந்த கோழிகள்லாம் அவ்வளோ ஒன்றும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே இந்த கோழிகளுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இல்லை, அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஆள் இல்லை, ஆனாலுமே அதுங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வயல்வெளி ஃபுல்லாக சுற்றி திரியுதுங்க. அந்த கோழிகள்லாம் ஓடி ஓடி அந்த சாப்பாடு சாப்பிட்றது அதெல்லாம் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது, அந்த கோழிகள்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர் சொல்கிறாரு. இப்போ குரு சொல்கிறாரு, இது போல தான்ப்பா, நாமுமே ஒரு மனிதன் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த விஷயங்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை வச்சுருக்கோம். ஆனால் அந்த வரையறையில் வர மனிதர்களெல்லாம் சந்தோஷமாக இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு மனிதன் அவனுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறானோ, எந்த ஒரு மனிதன் ரொம்ப சுதந்திரமாக இந்த உலகத்தில் அவனுடைய மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையுமே செஞ்சுக்கிட்டு இருக்கானோ அந்த மனிதன் தான் உண்மையிலே மகிழ்ச்சியான மனிதன். இதை நீ புரிஞ்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சீடர்கிட்ட சொல்கிறாரு. உடனே சீடருக்குமே இப்போ தான் புரியுது உண்மையான மகிழ்ச்சினா என்ன, உண்மையிலே மகிழ்ச்சியான மனிதர்கள்லாம் யார் அப்படின்னு இப்போ தான் அவருக்கு புரியுது. இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொதுவான கருத்துக்கள் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. யார் ஒருத்தர்கிட்ட அந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கோ அந்த மனிதர் வந்து உண்மையிலே மகிழ்ச்சியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையிலேயே அந்த மனிதர்கிட்ட போய் நீங்கள் பேசினா தான் தெரியும், அவருக்குள்ளேயுமே 1008 கவலைகள் இருக்கும். தினந்தோறும் ஒரே மாதிரியான வேலைகளை செஞ்சு ஒரு சுழலில் மாட்டிக்கிட்டு அவர் ரொம்ப தவிச்சிக்கிட்டு இருப்பார். ஆனால் உண்மையிலேயே எந்த ஒரு மனிதர் அவருக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்கிறாரோ, மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடங்களுக்கும் போயிட்டு வந்துட்டு ரொம்ப சுதந்திரமாக இருக்காரோ அந்த மனிதர் தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியான மனிதர். நீங்களுமே உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரொம்ப சுதந்திரமாக உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு ரொம்ப மகிழ்ச்சியான மனிதராக வாழுங்க. எப்போவுமே வாழ்க்கை ரொம்ப நிறைவாக இருக்கும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.